die. Why do you wanna move like that? Where you want going? Why you want to act like that? Where you... மேல சின்ன கும்பிடு வராருங்களா? இந்த வழி போனால் எங்கே போங்க? இதில் இது போனால் பில்லூர் டேம் போகலாம். ஓ, பில்லூர் டேம் போங்களா? இந்த வழியே நடந்தே ஃபுல்லாக சோலை. அதாவது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரோடு இருந்தது, ஆனால் இப்போ வந்து ரோடு இல்லாமல் ஃபுல்லாக வந்து காடு வந்து அப்படியே ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. அதனால் இப்போ வந்து அதிகமாக பயன்படுத்துறதில்ல. அனைவருக்கும் வணக்கம், நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நான் பில்லூர் மட்டத்திலிருந்து 5 கிலோமீட்டர் மிகவும் ஆபத்தான ஒரு மலைப்பாதையில் கீழே இறங்கி ஆனைப்பள்ளம் அப்படிங்கிற கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தபடியாக ஆனைப்பள்ளம் ரோட்டில் இருக்கிற இன்னொரு கிராமமான சடயன்கொம்பை அப்படிங்கிற கிராமத்தையும் பார்த்து முடிச்சுட்டு இப்போ மூணாவதாக சின்னாலக்கொம்பை அப்படிங்கிற கிராமத்தை பார்க்குறதுக்காக நான் இப்போ போயிட்டுருக்கேன். சடயன்கொம்பை கிராமத்தை பற்றின வீடியோவும் ஆனைப்பள்ளம் கிராமத்தை பற்றின வீடியோவும் நான் வந்து என் சேனலில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். அந்த ரெண்டு கிராமத்தோட வீடியோவோட லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஆனைப்பள்ளம் கிராமத்தில் இருந்து சடயங்கொம்பை கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தபடியாக சின்னாலக்கொம்பை கிராமத்தை பார்க்குறதுக்காக நான் இப்போ போயிட்டுருக்கேன். ஆனைப்பள்ளம் கிராமத்தில் இருந்து சின்னாலக்கொம்பை 3 கிலோமீட்டர் தொலைவில் காட்டு வழியில் போய் தான் நம்ம அடைய முடியும். இந்த காட்டு வழி வந்து வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற, குறிப்பாக யானைகளும் சிறுத்தை புலி காட்டெருமை இந்த மாதிரியான வனவிலங்குகள் அதிகமாக இருக்கிற ஒரு காட்டு வழியில் நடந்து போய் தான் சின்னாலக்கொம்பை அப்படிங்கிற கிராமத்தை பார்க்க முடியும். நான் ஏற்கனவே 2 வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். முதல் வீடியோவில் ஆனைப்பள்ளம் கிராமத்தில் இருந்து சின்னாலக்கொம்பை கிராமத்தோட வழியில் போய், அதாவது ஒத்தடி பாதையில் போய், அங்கே வழியில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஆறு இருக்குது, அதையும் பார்த்து முடிச்சுட்டு மலைகளோட வியூவும் பார்த்து முடித்து வீடியோவை முடிச்சிருக்கேன். ரெண்டாவது வீடியோவில் இந்த ஒத்தடி பாதையில் சின்னாலக்கொம்பை கிராமத்தை சேர்ந்த சில தாய்மார்கள் வந்தாங்க. அவங்க கிட்ட சின்னாலக்கொம்பை கிராமத்தை பற்றின தகவல்களை கேட்டு தெரிஞ்சுட்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அடிப்படை வசதிகள் எப்படி இருக்குதுங்கிற தகவலையும் கேட்டு தெரிஞ்சுட்டு அடுத்தபடியாக மறுபடியும் என்னோடய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கேன். இது வந்து என்னோடய 3வது எபிசோடு. சின்னாலக்கொம்பை கிராமத்தோட 2 வீடியோவோட வீடியோ லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் என்னோடய இந்த சின்னாலக்கொம்பை கிராமத்தோட பயணம் எங்கேருந்து ஆரம்பித்து இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கிறேங்கிற தகவல் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அவங்களோட மனவேதனைகள்லாம் நல்லாவே தெரியுதுங்க. ஏன்னா அவங்களுக்கு மெயினாக ரோடு இருந்தால் போதும், ரோடு இருந்ததுன்னா வந்து எல்லா வசதியும் கிடைக்கும் உங்களுக்கு. ரோடு இல்லாதனால தான் அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது இல்லைங்களா? ரோடு இருந்துச்சுன்னா எல்லாமே வரும் போகும். ஆமாம், எதனால உடனே டக்குன்னு வருவாங்க, வந்து பார்ப்பாங்க, போவாங்க. இவங்களால எங்கேயும் அவசரம் ஆத்துறேன்னா ஒரு உடம்பு சரியில்லனால போயிட்டு வருவாங்க. ரோடு இல்லாதனால எதுவுமே பண்ண முடியல உங்களுக்கு. சரி, அதை சொன்னாருங்களா, தொட்டில் மாதிரி கட்டி எடுத்துகிட்டு தான் போவாங்களாம்மா இல்லைங்களா? அதுக்குள்ளே அங்கே அந்த ஆனைப்பள்ளம் ரோட்டுக்கு போய் ஆளுக்கு வந்துருச்சுன்னா, வண்டி வந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான் இல்லைங்க, காப்பாற்றுறதே கஷ்டமாக தான் இருக்குது. சரி சரி சரிங்க, இதில் மேலே போகணுங்களா? இதெல்லாம் காடு இல்லைங்களா? ஃபுல்லாக காடு. இப்போ நம்ம அங்கிருந்தா வந்தாங்களா? அது இல்லைங்களா, அங்கிருந்தா வந்தா இல்லைங்களா? சரி, உங்களுக்கே பார்த்தனா இதெல்லாம் பழகிருச்சு. நாங்கள்லாம் வந்து ஒரு டைம் வருதுனாவே எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டந்தாங்க. ஏன்னா நாங்களே இந்த டவுனில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வழியெல்லாம் ரொம்ப கஷ்டந்தாங்க. இல்லை என்ன மாடு இறங்கின வழிங்களா? ஏ, எல்லாம் இறங்கிருங்க. கரடி நோண்டி இருக்கு. ஓ,
இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நேராக பில்லூர் டேம் தான். இந்த மலைக்கு அந்தவா போனேன், பில்லூர் டேம் தான். இந்த இடத்துலலாம் கல் மாதிரி போட்டிருக்காங்க, உள்ள இருக்கேன் ஒரு சின்ன தடுப்பு மாதிரி. சைடில் உருண்டமுன்னா கீழே தான், ஏதாவது தெரியாதனமா காலையில் ஸ்லிப் ஆகி விழுந்தாலும் கீழே தான். இதெல்லாம் கல்லெல்லாம் வந்து இது கவர்மெண்ட் போட்டு கொடுத்தாங்களா இல்லை இந்த ஊர் மக்களே போடுறாங்க? கட்டியிருக்காங்க. இதில் என்ன கரண்ட் வேலிங்களா? யானைக்கு வச்சு கரண்ட் வேலிங்களா? இவ்வளோ ஃபுல்லாக காப்பி தோட்டம், இதெல்லாம் காப்பி தோட்டம் தாங்க. காப்பி மிளகு, காப்பி குறுமிளகு. சரி, ஆனால் இங்கெல்லாம் டீ இல்லை, ஃபுல்லாக காப்பி தான் இல்லைங்களா? காப்பி தான், டீயே சுத்தமாக இல்லை. டீ எல்லாம் போனால் மேலே தான், பில்லூர் மட்டும் தான் போனதான் டீ. இந்த மாதிரி நான் வழியில் வரும்போது ஏதோ யானை இல்லை மாடு வந்துச்சு, ஒன்றும் பண்ண முடியாதுங்க, திருப்பி ஓட வேண்டியதா. ஒதுங்க கூட வழி இல்லையா? இப்படி மேலேயும் போகும்போது போக முடியாது, கீழேயும் போக முடியாது. ஆனால் டெய்லி மக்களுக்காக வந்துட்டு போகிறதுனால வழி வந்து நல்லா தெரியுது இல்லைங்களா? காட்டு வழியாக இருந்தாலுங்க நடக்கிற வழி தெரியுது நல்லா. படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூலுக்கெல்லாம் இதில் தான் நடந்து வந்தாகணும். காலையில் மட்டும் அவங்க அப்படியே அந்த ஊரில் இருக்க குழந்தைகளே ஒட்டுக்கா சேர்ந்து வந்துடுவாங்க இல்லைங்களா? சாயங்காலம் மட்டும் பார்த்தோன்னா எஸ்கார்ட் எடுத்து வருவார். காலையிலையும் அப்படி தான், சாயந்தரம் காலையில் எஸ்கார்ட் வருவார். ஓ, நான் வர ஸ்பீடுக்கு நீங்களாம் வந்திருந்தேன் இப்போ போய்ட்டு ரிட்டனே வந்திருப்பீங்க, திரும்பி வந்திருப்பீங்க இல்லைங்களா? இதான் சவுண்டெலாம் கேட்குது. ஊர் பக்கத்தில் வந்தோமா? பக்கத்தில் வந்துட்டோம். நல்ல மேடு தான், பயங்கரமான மலை தான். கொஞ்சம் ஒரு நிமிஷம் நின்றுக்கலாங்க, மூச்சு வாங்குது.
இங்கேயெல்லாம் மேலே இருக்க மாதிரி மிஸ்ட்டு வருங்களா இங்கேயுமே? ஆ வரும், மிஸ்ட்டு கவர் ஆகும். ஆமாம், வர அப்போ போயிரு, அப்பப்போ வந்து அப்போ போயிரு. நிற்கிறதில்ல நிற்கிறதில்ல. இந்த காப்பி கோட்டையெல்லாம் எந்த டைமில் எடுக்கணுங்க? இப்போ இது பழமாட்டு இருக்கு இல்லைங்க, எந்த டைமில் பழத்துல எடுக்கணுங்களா? பூரா பழத்து இருக்குன்னா இதுதான் இப்போ பழுத்து இருக்கு ஸ்டேஜுங்களா? இது பழுத்து இருக்கு, இந்த சோப்புலெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஓ, இது பழுத்தத்தை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க? அப்படியே அந்த தொல்லையெல்லாம் அரைப்பாங்க. சரிங்க, அரைச்சி இந்த தொல்லையை எடுத்துகிட்டு சரிங்க காயை போட்டுருவாங்க. காயை போட்டுருவாங்க. ஓ, இந்த ஊருக்கு அந்த பக்கம் மலை இறங்குங்களா இல்லை திருப்பி நீ ஏறுங்களா? இந்த ஊர் தான்ண்ணா, இல்லை ஊர் தான்ண்ணா, திருப்பி மலை ஏறுங்களா இல்லை இறங்குங்களான்னு கேட்டேன். இறங்குதா? இந்த ஊர் தான் மலையோட மேலே டாப்பில் இருக்கு. சரி, ஆ சின்னலக்கொம்பு தான். சின்னலக்கொம்பு வந்தாச்சு. இதுதான் சின்னலக்கொம்பு கிராமம் இல்லைங்களா? இதில் கடைசிலேருந்து பார்த்தா ஏதாவது பில்லு டேம் தெரியுங்களா? ஏன் தெரியாது? கீழே போனால் தெரியும். ஓ, கீழே போனால் தெரியும். சரி சரி, போங்க, நீங்கள் முன்னாடி போங்க. ஐயா வணக்கங்க. ஐயா உங்கள் பேருங்க? ஆ, ரங்கன்களா? இங்கே சின்னலாம் கும்பல தான் இருக்கீங்க? இதுதான் உங்கள் வீடுங்களா? சரி சரிங்க. இல்லை எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க? காலங்காலமாக இருக்கீங்களா? காலங்காலமாக இருக்கீங்க. சரிங்க, பிறந்து வளர்ந்து. சரி, எங்கேயும் போகல, இங்கே தான். சரி சரிங்க. உங்களுக்குள்ள தொழிலுங்க? எனக்கு ஒரு தொழிலுங்க. ஓஹோ, இது ஓஹோ அப்படிங்களா? போகிறதில்ல. சரி சரி சரி. உங்களா பசங்களாங்க உங்களுக்குலாம்? எனக்கு பசங்க ஒரு புட்டத்தில். சரிங்க, ஆம்பளை பையன். சரிங்க, அப்போ ஒருத்தர் அங்கே தான் ஆனைப்பழம் வந்தேன். ஆ சரி சரிங்க. மணி? ஓ, மணிங்களா? இந்த ஒரு பையன். ஓஹோ ஹோ ஹோ, சரி. எந்த வேலைக்கும்? ஓஹோ, வீட்டோட. சரி, தோட்டம்லாம் உங்களுக்கு இருக்குங்களா? அதாவதுங்க தோட்டம் கொஞ்சம் இருக்குது, அது பட்டாவும் இல்லையே. ஓ, பட்டாவும் இல்லைங்க. பட்டாவும் இல்லை. ஓஹோ, சும்மா இருக்குது. காட்டுக்குள்ளே இருக்க தோட்டம்? ஆ, காட்டுக்குள்ளே விளையிறதாங்க அப்படியே? ஆமாம். சரி, கொஞ்சம் காப்பி காப்பி. ஆ, பத்து கிலோ அஞ்சு கிலோ. ஆஹா, சரி 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 சரிங்க. உங்கள் ஊர் அப்படியே பார்த்து வரேங்க. சரி சரி.
ஹாய், உன் பேர் என்ன? பேர் என்ன? பயம் மா. நீங்களே சின்னலகும்புங்களாம்மா? சின்னலகும்புங்க. நீங்களே எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க? நீங்களே பத்து பதினஞ்சு வருஷமா? முன்னாடி இருந்து பத்து பதினஞ்சு வருஷம் நீங்கள் கல்யாணமாக வந்ததுங்களா? சரி சரி, உங்களுக்குலாம் சொந்த ஊருங்கம்மா? கோத்தகிரி. ஓ, கல்யாணமாக இங்கே வந்திருக்கீங்க. சரி சரிங்க. உங்கள் பசங்களாங்க விளையாட்டுங்க, என்ன படிக்கிறாங்க? ரெண்டாவதுல ஆனைப்பள்ளம் ஸ்கூலுங்களா? சரி சரி சரிங்க. சரிங்க, உங்கள் அப்புறம் ஊரை பார்த்து வரேங்க. இதை பால் வடிங்களா? உளிக்கல் பேரூராட்சி பொதுநிதி திட்டம் சின்னலகொம்பை அங்கன்வாடி குழந்தைகள். சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பால் வடித்து வச்சுக்காங்க. இங்கே பால் வடினா இங்கே டீச்சர் எதுவும் வருவாங்களா? இல்லைங்க, வரதில்ல. சும்மா இவங்களே ஸ்கூலு தான் அங்கே இருக்கிறதில்ல. ரொம்ப சோளம் சோளைங்க. ஓ, அது என்னங்க? அதுங்க ஸ்கூலுங்க சார். ஓ, ஸ்கூலுங்களா? ஓ, இது பால்வாடி ஸ்கூலுங்க. அந்த ஸ்கூலுக்கு டீச்சர் இருக்காங்களா? வரதில்லைங்க. ஸ்கூல் மட்டும் இருக்கு, பேர் இருக்கு, ஆனால் வந்து ஸ்கூல் யாரும் இல்லை, கட்டணம் மட்டும்தான் இருக்குது. ஓ, மொத்தமாக இவ்வளோதான் ஊர் இல்லைங்களா? இவ்வளோதான். சரி சரி, இதாக ஸ்கூலோட கடைசி. சரி, கீழே இருக்குங்க. ஓ, இதுலேயும் என்ன பின்னாடி போய் வழி போவங்களா? ஓ, இந்த வழியில் போனால் இன்னும் ஊர் இருக்குதுங்க. கீழே போகும். அது என்ன ஊர் சொன்னீங்க? அதுவும் சின்னலகொம்பை. இங்கே சேர்ந்தது. ஓ, சின்னலகொம்பை இன்னும் கீழே இருக்குது. பாதி ஊர் கீழே. ஓ, இது பாதி, இன்னொரு பாதி அந்த பக்கம் இருக்குது. அது வந்து அந்த மலையோட கீழே இருக்குதுல்ல. சரி சரி, இங்கே முன்னாடி தாங்க சார். முன்னாடி தாங்களா? அது வந்து அதுக்கு அந்த பக்கம் மலையோட இருக்குங்களா? எல்லாம் சோளை கீழே. சோளை கீழே. சரி,